வணக்கம், நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ஜீரக ரசம் பண்ண போகிறோம். இப்போ இந்த மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயாச்சு இல்லையா, டெய்லி வந்து ஜீரக ரசம், மிளகு ரசம், திப்பிலி ரசம் இந்த மாதிரி நம்ம பண்ணி சாப்பிடும்போது இந்த மழையினால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். அதே நேரம் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி, குவிக்காக பண்ணக்கூடியது, கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு இதுக்கு தேவையாக இருக்கும். நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ரசம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக அந்த ஜீரக ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் மிளகு, இந்த மூணையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும். பாருங்கள், நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சம் கருகப்பில்லை. இது எப்போ ரொம்ப பேஸ்டாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறப்பாகவும் இல்லாமல் மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும். ஊற வச்ச புளியை கரைச்சி புளி தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு கால் லிட்டர் இருக்கும். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம பேசிக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி பண்ணிட்டோம், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம உப்பு மஞ்சப்பொடி போட்டு அந்த புளி தண்ணியை ஸ்டவ்வில் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பாருங்கள் புளி தண்ணி கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்ச இந்த ரசத்தில் ஆட் பண்ணிடணும். இப்போ ரசம் வந்து நல்லா கொதிச்சு இந்த புளியோட பச்சை வாசனை போகணும். அதே நேரம் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு எல்லாமே, அதோட பச்சை வாசனையும் போகணும். நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா கொதித்து நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ரசம் பாருங்கள் நல்லா கொதிச்சாச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 150 ml தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இனிமே வந்து ரசம் கொதிக்கக்கூடாது, நல்லா நுரைச்சி வரணும். ஸ்டவ் ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நுரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது இதில் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரசம் நல்லா நுரைச்சி வந்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரசத்துக்கு நம்ம தாளிச்சிடுவோம். தாளிப்பு கரண்டி நான் இந்த ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கும் போது அரை டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருகப்பில் ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம ரசத்தில் ஆட் பண்ணிடலாம். ரசத்தை ஆட் பண்ணி கலந்து இதில் ஊற்றிடலாம். ரசத்துக்கு தாளித்ததுமே உடனே ஒரு தட்டு போட்டு மூடிடணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரசத்தில் அப்படியே இருக்கும். 2 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். மணக்க மணக்க ஜீரக ரசம் சர்விங்க்கு ரெடி. நல்ல ஜீரக ரசத்தை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டம்ளரில் எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது, இந்த வாசனையும் நல்லா டெம்ப்ட் பண்ணுது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சான்ஸே இல்லைங்க, அட்டகாசமாக இருக்குது, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா அந்த ஜீரக வாசனை, நம்ம நெய் தாளித்து கொட்டின பாருங்க அந்த வாசனை ரொம்பவே அருமையாக இருக்குது. டைஜஷன் பிரச்சனை இருந்தாலோ இல்லை நெஞ்சு சளி கட்டியிருந்தாலோ இந்த ரசம் வச்சு நல்லா சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த ரசத்தை போட்டு நல்ல குழைவாக பிசைஞ்சு ஒரு பருப்பு தொகையில் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து உடம்பு அப்படியே லேஸாகிடும். இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற ரெசிபி, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.